ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணால் சேலம் மாவட்டத்தில் வாழப்படைங்கிற கிராமத்தில் ஒரு நல்ல வசதியான விஷயம் வளர்ந்துட்டு வராரு. அவருக்கு ரெண்டு பசங்க, ராம்குமார் பிரேம்குமார்னு சொல்லி, கூடவே அவரோட தங்கச்சி வீட்டுக்காரு வளர்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு பையன் சுகுந்தன்னு பேர், நல்லா புத்திசாலியாக நல்லா படிக்கிற பையன். மூணு பேர் ஒரே ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இவங்க குடும்பமே விவசாய தொழில் தான் மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கிற இவரோட வாழ்க்கையில் புயல் மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருதுங்க. தங்கச்சி வீட்டுக்காரும் இவரோட மனைவி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் இவங்க மூணு பேருமே இறந்து போயிடுறாங்க. குடும்பமே மிகப்பெரிய சோகத்துக்கு போயிடுது. இதுக்கப்புறம் தான் தங்கச்சி பையனோட சுகந்தனை தாம்பேனாக வளர்த்த ஆரம்பிக்கிறாரு. இது பிரேம்குமார் ராம்குமார் ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கல. சுகந்தனோட அம்மா அப்பாவில் தான் நம்ம அம்மா இறந்தாங்க, இவங்க மட்டும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகாமல் இருந்திருந்தா தான் அம்மா உயிரோடு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மொத்த கோவத்தையும் சுகந்தன் மேலே காமிக்க, ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பெரிய லெவலில் ஒரு பிரச்சனை பண்ண, ஸ்கூல் புக்கெல்லாம் எடுத்து கிழிச்செறிகிறது, ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் கொளுத்துறதுன்னு நிறைய சேட்டை பண்ணுறாங்க. விவசாயம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, புத்திமதியெல்லாம் சொல்கிறாரு, பசங்க ரெண்டு பேரும் கேட்குற மாதிரியே இல்லை. இதனாலேயே சுகந்த ஒரு முடிவு எடுத்துறா, இனிமேல் நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகல, எப்பயும் உங்களோடையே இருக்கேன், உங்களோட விவசாய தொழிலே நான் கற்றுக்கிறேன், நான் உங்களோடய இருக்கிறேன்னு சொல்ல, அந்த விவசாயி இதான் சரி, இனிமேல் நீ எங்களோடய இருன்னு சொல்லி டெய்லி காலையில் போகும்போது இவனை கூப்பிட்டு போயிடுவார். இவனுக்கு விவசாயத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பாரு. ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பில் ஆரம்பித்து விவசாயம் பண்ணுற அத்தனையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்படியே பல வருடங்கள் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தில் இவங்க பசங்க ரெண்டு பேரும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்துறாரு. அடுத்து சுகந்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொண்ணு தேடிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் உடம்பு சரியில்லாமல் போய் படுத்து படுக்கி ஆயிடுறாரு. பசங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சுகந்தனுக்கு நம்ம சொத்துலேருந்து ஒரு பகுதி கொடுங்கலாம்னு சொன்னால் பசங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் உடம்பு சரியில்லாம் படுத்துக்கிறதுனால இவரை பார்க்கறக்காக வர நண்பர்கள், ஊர் பெரிய மனுஷங்க கிட்டேலாம் சுகந்தனுக்கும் ஒரு பகுதியை கொடுக்க சொல்லுங்கள், அவனும் வாழணும், அவனுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பசங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்களாம் இருந்து நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. அவர் செத்து போன கொஞ்ச நாளில் ஊர் பெரிய மனுஷங்களாம் வந்து சுகந்தனுக்கும் சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துருப்பா, அவன் போய் எப்படியோ நல்லா இருக்கிட்டு போகிறான், உங்கள் அப்பாவோட கடைசி ஆசை, அதை வந்து நீ நிறைவேற்றி தான் ஆகணும்னு சொல்லி பசங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்ல, பசங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஊருக்கு ஒதுக்கு போகிறமா ஒரு 10 ஏக்கர் காடு இருக்குது, அது வந்து விளைச்சலாம் விளையாது, சும்மா ஆடு மாடுகளை தான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்த நான் வந்து சுகந்தனுக்கு கொடுத்துட்றோம், ஒரு 10 லட்சரூபா பணமும், எங்கள் அப்பா இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்த ஆர்எஸ்என்னோட பைக்கையும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்ல, ஊர்க்கரங்களுக்குலாம் சரியான கோவம் வந்துருச்சு. உங்கள் அப்பாவுக்கு 150-200 ஏக்கருக்கு மேலே காடு கிடக்குது, கோடிக்கான ரூபாய் பணம் இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு வெறும் 10 ஏக்கர் அது விளையாத பூமியும் வெறும் சாதாரண ஆடு மாடெல்லாம் கொடுக்குறோம்ங்கிற, பைக்கு கொடுக்குறோம்ங்கிற, இது எந்த விதத்தில் கரெக்டுன்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், வேணா வச்சுக்க சொல்லுங்கள், வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, சுகந்தம் எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு எனக்காக இங்கே யாரும் சண்டைப்பட வேண்டாம், நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 10 ஏக்கரா காடும் அங்கே இருக்கிற ஆடு மாடு கோழியுமே எனக்கு போதுமானது, நீங்கள் கொடுக்குற பணமும் அந்த பைக்கே வச்சு நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், இது கொடுத்ததே பெருசு, நான் ரொம்ப சந்தோஷம், மனைவியோட இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு 10 லட்சரூபா பணம், அந்த பைக்கு, அந்த காட்டோட பத்திரமெல்லாம் வாங்கிட்டு நேராக அந்த காட்டுக்கு போயிடுறான். அந்த காடு இவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, அங்கே தான் ஆடு மாடெல்லாம் ரெகுலராக வளர்த்திட்டு வரான், அங்கே தான் இவனும் இங்கே மாமாவும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, பால் கறக்கிறது எல்லாமே அங்கே தாங்கிறல, அந்த இடம் ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அங்கே இருக்கிற குடிசையிலே போய் தங்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கிற இடத்த சுற்றி ஃபுல்லாக கம்பி வேலி போட்டுட்டு எல்லாம் நிறைவு விட்டுட்டு நிறையா மரக்கன்றுகள் நடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறான். அங்கே வர்ற எல்லா ஊர்க்காரங்கள்லாம் இந்த இடத்துல மரமெல்லாம் வளராது, 10-15 வருஷமாக சும்மாவே போட்டு வச்சுருந்த பூமியில் எப்போறா உனக்கு செடியெல்லாம் முளைக்கும், மரமெல்லாம் வளரும்னு சொல்ல, இல்லை இந்த 10-15 வருஷமாக இங்கே ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, நிறையா சாணி போட்டிருக்குது, யூரின் இருந்திருக்கு, ஆடெல்லாம் வந்து புழுக்க போட்டிருக்குது, இதெல்லாம் உரமாக மாறினதுனால இந்த மண்ணில் கண்டிப்பாக மரங்கள்லாம் முளைக்கும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி சுற்றி கம்பி வேலியெல்லாம் போட்டு நல்லா நிறைவு விட்டு மாமரம், ஒரு பலா மரம், அப்புறம் ஒரு நெல்லிக்காய் மரம், அந்த வேலியை சுற்றி ஃபுல்லாக தென்னை மரங்கள், பனை மரங்கள் நட்டு ஃபுல்லாக பராமரிச்சுட்டு வரான். ஆடு மாடுகள்லாம் கடிக்காத அளவுக்கு, கோழி கொத்தாத அளவுக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியாக வலைகள் போட்டு சொட்டு நீர் பாசனம் போட்டு நீட்டாக பராமரிச்சுட்டு வரான். இவனோட டெய்லி வருமானத்துக்கு டெய்லி செலவுக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாடோட பாலெல்லாம் கொண்டு போய் விற்கிறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறதுன்னு இப்படி அவனோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களும் போக ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, எல்லா மரங்களும் வளர ஆரம்பிச்சிருச்சு, மாங்காய் மரம், பலா மரம், நெல்லிக்காய் மரம், கொய்யாக்காய் மரம், தென்னை மரம், பனை மரம்னு சொல்லி எல்லா மரமும் வளர ஆரம்பிச்சிருச்சு. இவன் இருக்கிற ஆடுகளும் நிறையா அதிகமாகிருச்சு, மாடுகளும் அதிகமாகிருச்சு, கோழிகளும் அதிகமாகி போச்சு, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். வரக்கூடிய வருமானத்தையெல்லாம் கொண்டு போய் பேங்கில் போட்டு வைக்கிறான். ஊருக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு பரவாயில்லடா, ஊருக்கில் எத்தனையோ இடத்துல வந்து மாங்காய் மரத்துக்கெல்லாம் வந்து பூச்சி வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, உன் இடத்துல இருக்கிற மாமரத்துக்கெல்லாம் எந்த ஒரு பூச்சி வரலையே எப்படின்னு கேட்க, ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் நிறைய வேறு மரங்கள் இருக்கிறதுனால பூச்சி அவ்வளோ தூரம் தாக்காது, இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த டெக்னிக்கு, ரெண்டாவது இங்கே இருக்கிற எல்லா மரத்துக்குமே இயற்கை உரத்தை தான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுக்குறோம். இவனோட விவசாய முறை ரொம்ப புதுசாக இருக்குது, எல்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க. சரி, நல்லா சம்பாதிக்கிறீங்கள, ஒரு நல்ல கல்யாணத்தை ஒன்று பண்ணிக்கன்னு சொல்லி
நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை முன்னி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வீடும் கட்டி ரொம்ப சந்தோஷமாக நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பக்கம் ராம்குமார் பிரேம்குமார் ரெண்டு பேருமே சூதாடுறது தண்ணி போடுறதுன்னு சொல்லி இருக்கிற சொத்தையெல்லாம் பாதி அழிச்சு விட்டாங்க. இருக்கிற மிச்சம் மீதி நிலமும் ஏலத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை கேள்விப்பட்ட நம்ம சுகந்த அந்த இடத்தையும் விலைக்கு வாங்கி அங்கேயும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வாழ்க்கையில் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவனுக்கு ரெண்டு பேரும் இன்னும் சுகந்தன் மேலே அதே பழி வாங்குற உணர்வோடையே இருக்காங்க. என்ன பண்ணுறது, இதோட அந்த கதை முடியுதுங்க. கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். டாடா பாய்.